அன்ன தரித்திரம் அல்லது அன்ன தோஷம் என்று சொல்வார்கள். வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகிற நிலைமை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். வீட்டில் பஞ்சம் வரக்கூடாது, என்ன பிரச்சனை இருந்தாலும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது. பல பேர் சாப்பாட்டுக்கு உணவுக்கு கஷ்டப்படுவதை பார்த்துருக்கிறேன். மனுஷனுக்கு பிரதானமான மூன்று விஷயம், உணவு, உடை, உறைவிடம், மூன்று. அதில் பிரதானமானது உணவு. பசியும் தாகமும் மனிதனுக்கு உண்டு, அதை ரெண்டையும் தீர்ப்பதற்கு எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை ஐயா, என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னதான் திரமம் வந்தாலும் ஏதோ மூன்று நேரம் ஒழுங்காக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பாட்டுக்கு தரித்திரம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத நிலைமை இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை பற்றி பார்க்குறேன். சாப்பிடவே கஷ்டம் என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமை, கவலையான நிலைமை. சாப்பிடக்கூட வழி இல்லை ஐயா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்றோம், மூன்று நேரம் சாப்பிட்டது ரெண்டு நேரம் சாப்பிட்றோம், சின்ன பிள்ளைகள் இருக்குது அதுக்கு சாப்பாடு கொடுக்க கஷ்டமாக இருக்குது, வீட்டில் பஞ்சமாக இருக்குது, அரிசி இல்லை, உப்பு இல்லை, இந்த மாதிரி வீட்டில் தானியங்கள் இல்லாமல் போகிறது, சமைப்பதற்கு உணவு இல்லாமல் போகிறது, சமைப்பதற்கு தானியம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் அன்ன தரித்திரம் அல்லது அன்ன தோஷம்னு சொல்லுவோம். அன்னதோஷம் ஜாதகத்திலையும் இதை பார்க்கலாம். அன்னதோஷம் இருந்தால் வீட்டில் சாப்பாட்டுக்கு உணவு இருக்காது, வசதியாக சாப்பிட முடியாது, ஏதோ கூழோ கஞ்சியோ குடித்து காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறமே தவிர நல்ல சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆக்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி சொல்லும். யார் யாருக்கு அன்னதோஷம் உள்ளதோ, யாருடைய வீட்டிலே உணவுக்கு பஞ்சம் ஏற்படுகின்றதோ, யார் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகின்றீர்களோ, யார் யார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றீர்களோ, யார் யார் ஒரு நேர சாப்பாடை குறைச்சி ரெண்டு நேரம் சாப்பிடுகின்றீர்களோ, உங்களுக்கான பரிகாரம் இது. வீட்டில் அன்ன தரித்திரம் இல்லாமல் போவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய அன்ன தோஷம் இல்லாமல் போவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறேன். கல் உப்பு, கடலில் இருந்து தான் உப்பு வாரது. உப்புக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. உப்பு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமான பொருள். உப்பு வந்து முக்கியமான பொருள். உணவுக்கு உப்பு இல்லாமல் எந்த உணவையும் நாங்கள் உண்ண முடியாது. என்ன உணவை உண்ணுறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் உப்பை சேர்க்க வேண்டியது அவசியம். உப்பு வந்து உணவுக்கு முக்கியமான பொருள் ஒரு பக்கம். இரண்டாவது, மகாலட்சுமியினுடைய அம்சம் உப்பு. லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது உப்பு, லக்ஷ்மியை வசியம் செய்யக்கூடியது உப்பு. உப்புக்கு வந்து ஒரு லட்சுமிக்கும் உப்புக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. உப்பு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமான பொருள். அதான் வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறதுன்ற நீங்கள் கொண்டு போக வேண்டிய முக்கியமான பொருளை உப்பும் ஒரு பொருளாக இருக்கும். நிறைய கந்திருஷ்டி தோஷத்துக்கு உப்பை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். சரி, இந்த உப்பு எங்கே இருந்து வருதுன்றா கடலில் இருந்து வருது. அதாவது நீரில் இருந்து தோன்றக்கூடியது உப்பு. அந்த உப்பை தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா திரும்ப நீராக மாறிவிடும். உப்பினுடைய மகிமை உண்டு. நீரில் இருந்து தோன்றி நீரிலேயே இல்லாமல் போகக்கூடிய சக்தி உப்புக்கு உண்டு. அதாவது கடலில் இருந்து எடுக்கக்கூடிய உப்பை தான் நாங்கள் கல்லுப்பு. இப்போ எல்லாம் அதை பாவிக்கிறது இல்லை. சால்ட் பவுடர் என்று சொல்லிட்டு சால்ட் பவுடர் என்று உப்பு தூளாக்கி அதில் என்னமோ திரவியங்களை எல்லாம் சேர்த்து சமையலுக்காக வந்துவிட்டது. ஆனாலும் நாங்கள் எப்போதும் லட்சுமி கடாட்சம் எதில் இருக்குண்டா, அந்த தூள் உப்புல கிடையாது. கல் உப்பு, கல் கல்லாக கல்கண்டு மாதிரி இருக்கக்கூடிய கல் கல்லாக இருக்கக்கூடிய உப்புல தான் அந்த தெய்வீக சக்தி லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்ண்டா, உப்பு ஒரு நாளும் வீட்டில் குறையக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கணும். உப்பு வந்து வலிய வலிய வச்சுருக்கோனும், உப்பு முடிஞ்சது, உப்பு இல்லை, உப்பு கிடையாதுன்ற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. வீட்டில் உப்பு மட்டும் முடியவே கூடாது. உப்பில் என்ன சிறப்புண்டா, அது அதிகமான விலை இல்லை. அரிசியை விட உப்பு மலிவான பொருள். அரிசியும் உப்பும் வீட்டில் பற்றாக்குறை இருக்கக்கூடியது. உப்பு மலிவான பொருள். அதை வாங்கி ஆக குறைஞ்சது உங்களுடைய வீட்டில் 3 கிலோ உப்பாவது இருக்க வேண்டும். கண்டிப்பாக 3 கிலோவுக்கு குறையக்கூடாது. உப்பு எப்பையும் ஒரு பானையில் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம். பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போடக்கூடாது. அலுமினியத்தில் உப்பை போட்டால் அலுமினியம் கரைஞ்சிடும். பித்தளை செப்போட உப்பை சேர்க்கக்கூடாது.
உப்பு போடுவதற்கு மிகச் சிறந்தது. எங்களுடைய சம்பிரதாயப்படி ஆன்மீகப்படி மண் பானை, மண் பாண்டங்களால் உருவான பானை, மண் சட்டி ஒன்றுக்குள்ளே உப்பை போட்டிருக்கணும். அதுவும் அந்த சட்டியை வாங்கி அதில் ஆக குறைஞ்சது 3 கிலோ உப்பு இருக்கணும். உப்பு நிறைய இருந்து கொண்டே இருக்கணும். எடுக்க எடுக்க உப்பை போட்டு நிறைச்சு கொண்டே இருக்கணும். உப்பு வீட்டில் முடியக்கூடாது. பூரணமாக உப்பு தீர்ந்து விடக்கூடாது. ஆக குறைந்தது 3 கிலோ உப்பாவது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கணும். எண்ணெயத்தில் வச்சுருக்கணும். ஒரு மண் பானை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு மண் பானையில் உப்பை வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன கல்லுப்பு பரிகாரம் சொல்ல போகிறோம்? கல்லுப்பு தீபத்தை பற்றி பேசியிருக்கேன், நிறைய விஷயத்தில் உப்பை பற்றி பேசியிருக்கேன். இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா, உப்பு வைக்கிறதுக்கு ஒரு பானையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பானையில் ஆக குறைஞ்சது 3 கிலோ உப்பு இருக்கணும். அந்த உப்புக்குள்ளே ஒரு பச்சை அல்லது மஞ்சள் நிறமுடைய துணியை எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை துணி தான் ரொம்ப விசேஷம். எப்பவும் லக்ஷ்மிக்கு விருப்பமான கலர் வந்து பச்சை. பணத்துக்குண்டான கலர் வந்து பச்சை. பணம் சேமிப்பதற்குண்டான வசிய நிறம் வந்து பச்சை கலர். அதனால் ஒரு பச்சை துணியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணிக்குள்ளே 9 கொட்டைப்பாக்கு. கொட்டைப்பாக்குன்னு சேர்ந்தால் தெரியும் உங்களுக்கு, சீவல் செய்கிற பாக்களுக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்கிறது. வெட்டாத நல்ல அழகான, அதாவது காயங்கள் இல்லாமல், வெட்டுப்படாமல், புள்ளிகள் இல்லாமல் நல்ல கொட்டைப்பாக்கு 9 பாக்கு எடுத்து அந்த பச்சை துணியில் வெய்யுங்க. அதோட கொஞ்சம் மிளகு, ஏலக்காய் வெய்யுங்க. 9 மிளகு, 9 ஏலக்காய், 9 கொட்டைப்பாக்கு, கொஞ்சம் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கு லட்சுமியை வசீகரம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது, பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. எதோட பச்சை கற்பூரத்தை சேர்க்குறீங்களோ அந்த விஷயத்தில் பஞ்சமே வராது. நான் பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். 9 கொட்டைப்பாக்கு, 9 ஏலக்காய், 9 மிளகு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், இவ்வளவுத்தையும் வச்சு இதோட வெள்ளி நாணயம். நான் அதை பற்றியும் பேசியிருக்கேன். வெள்ளி வந்து தங்கம்ன்றது பெரிய விலை கூடின பொருள், வசதி உள்ளவர்கள் வாங்கலாம். ஆனால் வெள்ளி என்பது தங்கத்தோட ஒப்புடையக்குள்ள விலை குறைந்த பொருள். வெள்ளியில் நாணயம், குதிரை காசு என்று சொல்வார்கள், அல்லது லட்சுமி படம் போட்ட வெள்ளி காசு. வெள்ளியில் காசை செய்து அதில் லட்சுமி படத்தை போட்டு ஒரு பக்கம் ஸ்ரீசக்கர யந்திரம் இருக்கும், யந்திரங்களும் லட்சுமி காசு, அல்லது குதிரை தலையுடைய, அல்லது ராணியின் தலையுடைய, அல்லது லட்சுமி பொறிக்கப்பட்ட வெள்ளி காசு ஒன்று எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்க வேணும். அப்படி வெள்ளி காசு இல்லையா, ஒரு வெள்ளி மோதிரமோ ஏதோ வெள்ளியிலான ஒரு பொருளை போடுங்க அந்த மூட்டைக்குள்ளே. நடைமுறையில் இருக்கக்கூடிய காசு, இப்போ தெரியும் பித்தளையில் 5 ரூபா குத்தி வந்திருக்கு, இல்லை இலங்கையில் 1 ரூபா குட்டி செப்பு குத்தி இருக்குது, அந்த குத்தியில் ஒன்றை போடுங்க. தங்கத்தில் ஒரு துண்டு, பழைய தோடு அல்லது மூக்குத்தி அல்லது தோட்டினுடைய சுரை அல்லது தங்க காசு, அதை ஒரு துண்டு தங்கம், இவ்வளவுத்தையும் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள். நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 9 கொட்டைப்பாக்கு போட வேண்டும், 9 ஏலக்காய் போட வேண்டும், 9 மிளகு போட வேண்டும், ஒரு வெள்ளியில் உள்ள நாணயம் உண்டு, தங்கத்தில் ஒரு சின்னத்தொண்டு, நடைமுறையில் இருக்கக்கூடிய பணத்தில் உண்டு, இவ்வளவுத்தையும் மூட்டையாக கட்டி அந்த உப்பு ஒரு சாடிக்குள் ஆக குறைஞ்சது 3 கிலோ. 3 கிலோவுக்கு மேலே இவ்வளவும் இருக்கலாம், 3 கிலோவுக்கு குறையக்கூடாது. அந்த உப்புக்கு, உப்பு பாத்திரத்துக்குள்ளே அந்த உப்புக்கு நடுவில் அதை புதைச்சி வச்சு விடுங்கள். இந்த பானையை தூக்கி அடுப்படியில் வச்சுருங்க. இல்லாட்டி சாமி ரூமில் வச்சு விட்டால் உங்களுடைய வீட்டிலே எந்த காலமும் அன்னதோஷம் இருக்காது, அன்ன தரித்திரம் இருக்காது, சாப்பாட்டுக்கு குறைவு என்கின்ற நிலைமை வராது, எப்போதுமே உணவுக்கு பஞ்சமில்லாத நிலைமை ஏற்படுதும். உப்பு வந்து வலு விஷயமான விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய சாப்பாட்டு பஞ்சம் நீங்கும், உங்களுக்கு உணவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உப்பு பானைக்குள்ளே, ஒரு பானைக்குள்ளே தான் உப்பு வைக்க வேண்டும். மண் பானை தான் உப்பு வைப்பதற்கு சரியான பாத்திரம். அந்த பாத்திரத்தில் உப்பை வச்சு அந்த உப்புக்குள்ளே நான் சொன்ன பச்சை கலர் துணியில் இந்த பொருட்களை எல்லாம் போட்டு 9 கொட்டைப்பாக்கு, 9 ஏலக்காய், 9 கராம்பு, பச்சை கற்பூரம், தங்கத்தில் ஏதாவது உங்களோட பழைய தோடு இருக்கும், அல்லது தோட்டினுடைய சுரை இருக்கும், அல்லது உடைஞ்சு போன ஒரு எஸ் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது துண்டு, தங்க துண்டு, பெரிய 1 பவுனை போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் வசதி இருந்தால் போடுங்க. ஒரு பழைய மோதிரத்தை பாவிக்காத ஒரு தங்க துண்டு அதோடு போடுங்க.
வெள்ளி காசு ஒன்று நகை கடைகளில் போய் வெள்ளி விற்கிற இடத்துல வெள்ளி காசுன்னு கேட்டால் தருவார்கள். லட்சுமி காசு, லட்சுமியை போட்டு கஜலட்சுமி படம் போட்டு வெள்ளி காசு, இந்த காசை பணப்பட்டியில் வைக்கிறது எப்பவும் சிறந்தது. லட்சுமிக்கு தங்கத்தை விட வெள்ளி தான் சிறந்தது. லட்சுமியை ஈர்க்கக்கூடிய சக்தி தங்கத்தை விட வெள்ளிக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால் வெள்ளியை நீங்கள் குறைச்சி எடை போடக்கூடாது. நான் எப்பவும் சொல்ல, சுமங்கலி பெண்கள் வலது கை மோதிர விதையில் ஒரு வெள்ளி மோதிரம் போட்டுருங்கோ, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வெள்ளி என்பது தங்கத்தை விட மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நான் அட்சய திருதி அன்றைக்கு தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக வெள்ளியும் வாங்கலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது ஒரு வெள்ளி காசு கொண்டு வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ, அது பெரிய விலை வராது. அதையும் அந்த மூட்டைக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கோ, தங்கத்தில் உடஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கொள்ளுங்கோ, இல்லை முழுமையான தங்கத்தை போடுங்கோ. நடைமுறையில் இருக்கக்கூடிய சில்லறை காசு ஒரு 10 ரூபா குத்தி, இப்போ 20 ரூபா குத்தி வந்துட்டுது, அந்த சில்லறை காசையும் போட்டு பச்சை துணி, மஞ்சள் அல்லது பச்சை, பச்சை தான் ரொம்ப சிறப்பு. லட்சுமிக்குண்டான நிறம் வந்து பச்சை வர்ணம். நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், பணப்பட்டிக்குள்ள ஒரு பச்சை கலர் துணி ஒன்று வச்சு அதுக்கு மேலே போடுங்க. பச்சை துணி வந்து லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது. என்ன நேர்களே, இதை செய்து பாருங்கள். உங்களுடைய அன்னதரத்திடம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.